வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய என்டிபிசி நிறுவனம், அதாவது மின்சாரத்துறை நிறுவனத்தில் வந்து வேலைவாய்ப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின ஒரு முழு தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு மின்சார வாரியம் போல் என்டிபிசி அப்படின்றது வந்து ஒரு மின்சார வாரியம் தான். மின்சார வாரியம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு தெர்மல் பிளான்ட், அதாவது கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் என்டிபிசி. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ட்ரை பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி என்டிபிசியிலையும் ட்ரை பண்ணி அவங்களுடைய வேலையை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஜாப் வந்து போயிடலாம். ஸோ அது ரிலேட்டடாக வேகன்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 250 எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்ஜினியர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் இந்த சேம் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஜினியரிங் டிகிரியில் எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அல்லது இதில் 60% மினிமம் மார்க் முடித்தவங்க, ஒரு ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் எந்த துறையை சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், பவர் சிஸ்டம் அண்டு ஹை வோல்டேஜ், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர் இன்ஜினியரிங், இந்த துறையில் படித்தவங்க எல்லாருமே வந்து விண்ணப்பிக்கலாம். அதே போல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டைப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் அண்டு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், தெர்மல் அல்லது மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன், பவர் இன்ஜினியரிங், இந்த மாதிரி துறையில் படித்தவங்களும் மெக்கானிக்கல் துறையில் வேகன்சி இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர், பவர் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட் துறையிலையும் சேர்ந்தவங்க எலக்ட்ரானிக்ஸ் துறையில் வேகன்சி இருக்கிறதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே போல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், இந்த துறையில் படித்தவங்களும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துறை வாரியாக டீடெயில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்யூப்மெண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா மினிமம் ஒரு 3 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபைடில் அவங்கவுங்க துறையில் வந்து ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன், மெயின்டெனன்ஸ், எரெக்ஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஜினியரிங் அண்ட் மெயின் பிளான்ட், தெர்மல் மெயின் பிளான்ட், கேஸ் பவர் பிளான்ட், ஸோ இந்த மாதிரி துறையில் ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 30 வயசு கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 50,000 1,60,000 ரூபா சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் பே வந்து பார்த்தோம் அப்படின்னா 50,000 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட் கெமிஸ்ட்ரி E1 grade 25 போஸ்ட் வந்து வேகன்சியாக இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா எம்எஸ்சி முடிச்சிருக்கணும், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து முடிச்சிருக்கணும், இவங்களும் வந்து 60% மார்க் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களும் வந்து ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சுருக்கணும். எக்ஸிக்யூட்டிவ், சூப்பர்வைசர் கிரேடு, இந்த மாதிரி பதவிகளில் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, ஸோ இந்த மாதிரி அந்த கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். இவங்க வச்சுருந்துக்கவங்க இவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோன்னா 30 வயசு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு பே ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு பார்த்தோன்னா 40,000 to 1,40,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ துறை வாரியாக வேகன்சி அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சைடில் அன்ரிசர்வரில் 44 போஸ்ட்டு, ஓபிசியில் 17 போஸ்ட்டு, எஸ்சியில் 10 போஸ்ட்டு, எஸ்டியில் 4 போஸ்ட்டு, மொத்தமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சைடில் 75 போஸ்ட் வந்து வேகன்சியாக கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்ரிசர்வரில் 63 போஸ்ட்டு, ஓபிசியில் 28 போஸ்ட்டு, எஸ்சியில் 17 போஸ்ட்டு, எஸ்டியில் 7 போஸ்ட்டு, மொத்தமாக 115 போஸ்ட் வந்து வேகன்சியாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக எலக்ட்ரானிக்ஸ் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்ரிசர்வரில் 15 போஸ்ட்டு, ஓபிசியில் 10 போஸ்ட்டு, எஸ்சியில் 3 போஸ்ட்டு, எஸ்டியில் 2 போஸ்ட்டு, மொத்தமாக 30 போஸ்ட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்ரிசர்வரில் 15 போஸ்ட்டு, ஓபிசியில் 10 போஸ்ட்டு, எஸ்சியில் 3 போஸ்ட்டு, எஸ்டியில் 2 போஸ்ட்டு, டோட்டலாக 30 போஸ்ட்டு வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்ரிசர்வரில் 11 போஸ்ட்டு, ஓபிசியில் 7 போஸ்ட்டு,
எஸ்சியில் 4 போஸ்ட்டு, எஸ்டியில் 3 போஸ்ட்டு, இவங்களுக்கு மொத்தமாக 25 போஸ்ட் வந்து வேகன்சியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நல்ல ஒரு உடல் தகுதியும் மனத்தகுதியும் ஹெல்த் ஓரியன்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரல் கண்டிஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேஷனாலிட்டி இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான போஸ்ட்டு, மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் இல்லாதவங்களும் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த ஜாபுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி, உங்கள் நாலேஜை பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த ஜாப் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான என்னென்ன டெஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் தான் கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்டர்வியூ, அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் ரிசர்வர் அண்ட் கான்டக்ட் ஆன்லைன் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து செலெக்ஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நார்மல் இன்டர்வியூ வச்சு அது மூலியமாக தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. பேசிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா 85% வந்து வெயிட்டேஜ், ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 15% வந்து கொடுத்து தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மத்திய அரசோட வயது தளர்வுகள் இந்த பதவிக்கும் இந்த துறையில் இருக்கவங்களுக்கும் பொருந்தும். ஸோ நீங்கள் வந்து வயது தகுதி பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுற மெத்தட் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா www.ntpccareers.net அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு 290 போஸ்ட்டில் இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இடபிள்யூஎஸ் ஓபிசி இந்த மாதிரி கேட்டகரிக்கு வர்றவங்களுக்கு 300 ரூபா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ்எஸ்எஸ்எம் இந்த கேட்டகரி வர்றவங்களுக்கு பேமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீ, அதாவது நாட் பே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேமெண்ட் வந்து ஆஃப்லைனில் வந்து போடணும் அப்படின்னா ஸ்டேட் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் நம்பர் 3098791993 அப்படின்ற நம்பரில் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் வந்து பே பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஸோ இந்த மாதிரி கார்டை வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் வந்து நீங்கள் பண்ணிடலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல் டீட்டெயிலாக வந்து நீங்கள் தெரிஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சாதான் நீங்கள் என்னென்ன தேவையான வேணும் அப்படின்றத ப்ரிப்பேராக வந்து பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் இந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 15/7/2020. இதுக்கு ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 31/7/2020. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 டேஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்ததுனையும் நீங்கள் இந்த மாதிரி ஜாப் தேடிட்டு இருக்கவங்களுக்கு நம்மளுடைய வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து நம்ம பயனுள்ள நோட்டிஃபிகேஷன் வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்துங்க. இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனை நீங்கள் தொடர்ந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் சந்தித்து அது மூலிமா நீங்கள் வேலைக்கு போய் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இதே போல் ஒரு பயனுள்ள கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனை வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.